ஒரே வெயிலா இருக்குல்ல. 41 சி இந்த பக்கம் வருமா? ஆமா 41 சி, அதுக்கு நின்னுதான் எனக்கு தாடியே முளைச்சு போச்சு. என்ன சார் தேடுறீங்க? என் பிரீஃப் கேஸ் வச்சிருந்த காணா. பிரீஃப் கேஸ்? இங்கதான் வச்சீங்கன்னா அதுக்குள்ள எப்படி மாயமா மறைஞ்சிருக்கும் தெரியலையே. ஒருவேளை நீங்க கையில எடுத்துட்டு வரலையா? ஹோட்டல்ல காப்பி சாப்பிட்டேன், அங்க விட்டுருப்பேனா? கரெக்ட் சார். ஐயோ அதுல பணம் இருக்கியா? சரியான பிரேக் சார். நீங்க சீக்கிரம் போங்க, இப்பெல்லாம் திருட்டு பசங்க ஜாஸ்தி. என்ன சார் தேடுறீங்க? சூட் கேஸ் எங்க வச்சேன் சார், காணோம். சூட் கேஸ் கொண்டுட்டு வந்தீங்களா? சத்தியமா கொண்டு வந்தேன் சார். எங்க? ஒண்ணு கொண்டுட்டு வந்த மாதிரி தெரியலையே. என்ன நைனா, யாருகிட்ட டபாய்க்கிற? என்ன நைனா, யாருகிட்ட நீ டபாய்க்கிற? ஹலோ, யார் அது? என்ன தண்ணியில விழுந்து சாக போற உங்களுக்கு கையில வாட்ச் எதுக்கு? இது வாட்டர் ப்ரூஃப் வாட்ச் மேன். நம்புறேன். என் மாதிரி ஒரு உதவா கிரைக்கு கொடுத்து உதவி பண்ணலாமே. எஸ் வாட்ச் எதுக்கு? என் கையில கட்டலாம். அண்ணா என் வாழ்நாள் பூரா இந்த மணிக்கட்டு உங்க பேரை ஜபிச்சுக்கிட்டே இருக்கணும். பிரதர் கவரட்டுமா? அண்ணா தங்க செய்யணும். இது எதுக்கு? மீன் சாப்பிடவா? எஸ் செய்யினதுக்கு. இங்க நல்லா இருக்கணும்னா இத பாரு மோதிரம். யாருக்கு லாபம்? எனக்கு தான் லாபம். உங்களுக்கு தங்கமான மனசு. உங்க பேர் என்ன? புரியலையே. கரும்பு 1000. 1000 கரும்பு? அதான் இவ்வளவு இனிமையா இருக்கீங்க. அண்ணே உங்களுக்கு நேரமாகல. நான் தப்பால் குத்திக்கிட்டுமா? நான் வேணா 1, 2, 3 1, 2, 3 இங்கேயே. ஓ தெரியுமே, சொல்றேன். இது பாக்கெட்ல ஒரு 5 10 வச்சிருக்க மாட்டீங்களா? வீணா நனைஞ்சு போயிருமே. எஸ் தம்பி, நீ தைரியம் இருப்ப. மறுபடியும் சொல்லு பிரதர். சரி, 1, 2, 3. ஐயோ என்னண்ண, அந்த இடத்துல போதுமான ஆழம் இல்லையா? நான் சூசைட் பண்ணிக்கிறேன். காடுக்கு இஷ்டம் இல்ல. காலை வாரி விட்டுறாங்கண்ணே, மனசு கனசு மாத்திக்காதீங்க. பக்கத்திலே ரயில்வே லைன் இருக்கு. இல்ல பிரதர், தற்கொலை பண்ணிக்கிறது எவ்வளவு பெரிய குளத்தனம்னு இப்பதான் புரியுது. சச்சா, அது கோலைங்க சொன்னது. தற்கொலை பண்ணிக்கிறது எவ்வளவு வீரம் தெரியுமா? நீங்க வேற இடம் பாருங்க. இல்ல, நான் மனசு மாத்திட்டேன். வாட்சி செயின் மூலம் திருப்பி குடுத்துடா. டேய் சுண்ணா கேளு, நான் எங்க முடியாது விட மாட்டேன். நான் எவனுக்கு எவன்டா? டேய் லேடி அண்ட் ஜென்டில்மேன் அண்ட் கண்ட்ரிமேன், ஐ ஸ்டாண்ட் பிஃபோர் யூ ஆன் பிஹாஃப் ஆஃப் காட். We see everywhere communal clashes. Many people get killed. Many people are rendered homeless. God is terribly worried. So he sent me to you. My countrymen, it is your duty to help those in distress. So contribute liberally and earn the blessings of God through me. Poor God wants money to save. ஏப்போ சியாம வச்சிருக்கையா? ஆவா. ஏய் புள்ள, வாட்சி செயின் மூலமா திருப்பி குடுறா. என்னங்க நீங்க இப்படி உட்காருங்க என் சீட்ல.
இந்த நேரத்துல பஸ்ல கூட்டம் அதிகமா இருக்கும். எனக்கு இடம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஞாபகம் இருக்கட்டும், என் பேரு வெள்ளையன். எப்படி இருப்பேன் நான் கேக்குறீங்க? என்ன பத்தி நானே சொல்லிக்க கூடாதுங்க, மத்தவங்க என்ன சொல்றாங்களோ அதை தானே சொல்றேன். பேருக்கு ஏத்தாப்புல வெள்ளை வெளையர்னு உரிச்ச உருளைக்கிழங்கு மாதிரி இருப்பான். சுருக்கமா சொன்னா எனக்கு அரவிந்த் சாமி கலரு, கமலஹாசன் அழகு, சத்யராஜ் உயரம், சரத்குமார் பாடி, ரஜினிகாந்த் ஸ்டைலு, விஜயகாந்த் மாதிரி அழகான பல்வரிச. இவங்கெல்லாம் யாரு? சத்தியமா சொல்றேன், அத 10,000 வித்துட்டேயா? 10,000 ரூபாயா? அந்த 10,000 திருப்பி கொடுறா. யோ, எங்க அப்பாவுக்கு வைத்தியம் பார்த்ததுல அந்த பணம் செலவழிஞ்சு போச்சு. ஏமாத்தலாம் பேலன்ஸ் 5,000. கணக்கு கரெக்ட்னே. கிரையிலே கலக்குது பாரது ஸ்டைலே. பக்கம்பா பக்கம்பாமா. 420. நீ கொடுத்த 5,000 செக் பேங்க்ல பணம்லன்னு திருப்பி வந்துருச்சு. மரியாதை பணத்தை கொடு. அவ்வளவுதானே? உனக்கு கொடுக்கணும்ங்கிறதுக்காக ரெடியா வச்சிருக்கேன் பார். இந்த இன்னொரு செக், இதுல 5,000 இருக்கு. இப்ப பேங்க்ல பணம் கொடுப்பாங்க. கணக்கு சரியா போச்சுனே? டேய், எப்படி சரியா போகும்? அண்ணே, நான் உங்களுக்கு 10,000 கொடுக்கணுமானே? முதல்ல 5,000 செக் கொடுத்திருக்கேன் நானே. இப்ப 5,000 கொடுத்திருக்கேன் நானே. கணக்கு சரியா போச்சா? ராஜா, முதல் 5,000 செக் கொடுத்தியா, அது பேங்க் போச்சா? பேங்க்ல பணம் திரும்பி வந்துருச்சா? அதுக்கு அதுக்கு தானே இந்த செக். என்ன வெறுப்பேத்தாத, அப்புறம் நான் குளவர ஆயிடுவேன். வாட்சி செயின் மூலம் 10,000 வித்தியா? ஆமாண்ணே. எனக்கு 10,000 கொடுக்கணுமா? ஆமாண்ணே. அதுக்கு தான் முதல்ல 5,000 செக் கொடுத்தனா, இப்ப 5,000 செக் கொடுத்துருக்கேனா? கதை சரியா போச்சு. அந்த செக் தான் ரெட்டு வந்துருச்சேன். அதுக்கு அதுக்கு பதிலா தானே இந்த செக். அப்ப பாக்கி ஏது? பாக்கி? ஐயோ ராமா, திரும்பி வந்த செக்குக்கு பதிலா நான் கொடுத்த செக். அண்ணே, கணக்கு சரியா போச்சு. என்ன ஏன் கணக்கு சரியா போச்சு? குழப்பறீங்க. இந்த இந்த முதல்ல இருந்து வா. நீ 10,000 கொடுக்கணுமா? உன் பொண்டாட்டி ஓடி போனதுல இருந்து வா. கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சீங்களே, அப்பவே நினைச்சு ஓடிடுவான். ஆமா, என் பொண்டாட்டி ஓடி போயிட்டாயா? நான் சூசைட் பண்ண போனேன், என் செயின் மூலம் எல்லாம் ஏமாத்தி எடுத்துக்கிட்டான். 10,000 கொடுக்கணும். 5,000 கொடுத்துருக்கா, மீதி 5,000 எங்கன்னு கேளு. அதானே இது ஏன் வேலை கம்பியா? எவ்வளவு எடுத்துக்கிட்ட? பாவமே, குருட்டு பொண்ணா இவ? பொண்டாட்டி சிவப்பா இருக்கணும், நம்மளை விட்டு ஓடாம இருக்கணும். அப்படின்னா இந்த மாதிரி கண் பார்வை இல்லாத பொண்ணு தான் நமக்கு லாய்க்கு. நம்ம லக்கையும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே.
அதுல என்ன போட்டிருக்குன்னு நான் பார்த்து சொல்லட்டுங்களா? சரி பார்த்து சொல்லுங்க. ஒரு அழகான ஆம்பளை சந்திக்க போறீங்கன்னு போட்டிருக்கு. வெயிட் என்ன போட்டிருக்கு? 50 கிலோ. அட, 3 மாசமா நான் எடை பாக்குறேன், அதே வெயிட் தாங்க வருது. இருமே, எடை கூடிருங்க. எப்படி அழகு ஆம்பளை சந்திச்சிட்டீங்களே. என் பேரு சுகர் கேன் 1000. கரும்பாயிரம். ஓ, நான் அனுபமா. நீங்க எப்பவும் தனியா தான் வருவீங்களா? ஆமா, பார்வை இல்லங்கற நினைப்பு எனக்கு எப்பவுமே இருந்தது இல்ல. அப்படியா? நான் யார மாதிரி இருப்பேன்னு சொல்ல முடியுமா? நீங்களே சொல்லிடுங்களே. சார்லஸ் இளவரசர் மாதிரியா இருப்பேன். சார்லஸ் இளவரசரா? உள்ளூர் பிரமுகரா சொல்லுங்களேன். ராஜீவ் காந்தி, சின்ன வயசு ராஜீவ் காந்தி. யாரு? அந்த சுகர்கேன் தம்சன். நீங்களா? எப்ப வந்தீங்க? இப்ப தாங்க வந்தேன். என் சொந்த கார்ல வந்தேன். கேக்குதா? நான் சுகர்கேன் தம்சன், என் கார் மாறி தம்சன். அதுல கூட மேட்சிங் பாப்பங்க. இப்ப பாருங்க, நான் வெள்ள வெள்ளையே இருக்கடா. அதான் என் கார் கூட வெள்ள கலர். நீங்க என்ன செல்ஃப் டிரைவிங்கா? எஸ் எஸ், செல்ஃப் டிரைவிங் தான் பிடிக்கும். வேற என்ன பிடிக்கும்? உங்களை மாதிரி மியூசிக்கும் பிடிக்கும். சங்கீதம்னா எனக்கு உயிருங்க. எங்க பரம்பரையிலே வருது. அப்படியா? தண்டபாணி தேசிகர் இருக்காரு, அவர் இங்க கொழு தாத்தாங்க. முசிறி சுப்பிரமணிய ஐயர்ல, அவர் இந்த மாமாவுக்கு தாத்தா. ஜேசஸ் இருக்காரு, என் சொந்த கசினுக்கு சகல. நாகூர் அனிபல்லங்க, அவர் எங்க பெரியப்பாவுக்கு மச்சினங்க. நான் ஏதாவது தவறா சொல்லிட்டேனா? நாம கிரிப்பேட்ட அதான் என் சொந்த ஊரு. என் குரல் இருக்க டிஎம் சௌந்தரஜி மாதிரி இருக்கும். டிஎம்எஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ஒரு பாட்டு பாடுங்களேன். இப்பவா? நான் சீம் பாக்க கோட்டைக்கு போயிட்டு இருக்கேன். இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாமே. என் டிரைவர் வேற அனாவசியமா காத்துக்கிட்டு இருப்பான். அட பாவி, ஏழுக்கே குறி வைக்கிறியா நீ? நீ பார்க்கிறாய், இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய். என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய், இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய். நான் அவள் பேரை தினம் பாடும் குயில் அல்லவா, என் பாடல் அவள் தந்த மொழி அல்லவா. என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய், இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய். நான் அவள் பேரை தினம் பாடும் குயில் அல்லவா, என் பாடல் அவள் தந்த மொழி அல்லவா. என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய், இது யார் பாடும். ஏன் பாட்டு நிறுத்திட்டீங்க? இந்த பாட்டை பாடும் போதெல்லாம் நான் உணர்ச்சி வசப்பட்டு தொண்டை அடைச்சுக்கும், மேல பாட முடியாது. அது எப்படிங்க? உங்களுக்கும் அவருக்கும் ஒரே குரலா இருக்கு. அவர்னா? அவர் யாரு? அவரும் நல்ல நண்பர் தான். பேரு சுகர் கேன் 1000. யாரு அவனா? அந்த பலாக்காத்தலே பரங்கிக்கு அவருக்கு கையங்கால் முளைச்ச மாதிரி இருப்பானே, அந்த முட்டத்தலையானா? ஐயோ, அவனை நெருங்க விடாதீங்க. அவன் கிட்ட நின்னாலே அவன் கருப்பு காத்திலேயே வந்து உங்க மேல ஒட்டிக்கும். யாரோ கோபமா டெலிபோன் பண்றாங்க போல இருக்கு. ஐயா, நான் வெள்ளையன் பேசுறேன். அந்த கருப்பையும் ஏண்ட ராஸ்கல் தீவட்டி? யாரோட தீவட்டி? பல்ல கிளச்சிருவேன். என் வழியில வந்து வந்து கிராஸ் பண்ற, உன்னை ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். வாடா வெள்ளையன், போடா. ஏண்டா பலாக்கத்தலைய? நான் 100 வாட்டி சொல்லுவேன். பலாக்காத்தலையும் 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 பெரிய மன்மதனா நீ? யாரடா சொல்ற? வேற யார? உன்னை தாண்டா முண்டா ஒத்த கேக்குது. வேற விவகாரங்க? என்னடா விவகாரம்? வாழாட்டாத என்கிட்ட. You son of a bitch! இந்த இங்கிலீஷ் பிசல என்கிட்ட வச்சுக்காத. வாடா இங்க ராஸ்கல். நீ வாடா இங்க. நான் செட்டப் பண்ற பொண்ணு, நீ செட்டப் பண்ணலாம்னு பாக்குறியா? டெலிபோன்ல யாரா அரக்கு இருக்கு? ஒரு முட்டாளுங்க. என்னடா பேமானி, உனக்கு தான் காதல் வருமா? ஏன் எனக்கு காதல் வராத? ஏச்சி, ஓ மூஞ்ச பார்த்து எவ்வளவு பண்ணுவா? பொறுக்கி. எது? நீ பொறுக்கி, உன் குடும்பமே பொறுக்கி. செருப்படி கேக்குதா? சி போட புண்ணாக்கு. ராஸ்கல் மாட்டிக்கிட்டேங்க. போன்ல ஒரு மரமண்டை கிட்ட. யார மரமண்டை? தேங்க விடையா? உன் சீட்டு கிழிச்சதுடா. நீ என்னடா கிழிக்கிறது? நானே கிழிப்பேன். மஸ்ட் நீங்க தப்பா. நீ யாரு என் சீட்டு கிடைக்கிறதுக்குன்னு கேக்குறியா? நாளை இருந்து உனக்கு வேலை இருக்கு. நான் அவனை தான் சொன்னேன். நான் தானே அப்படி சொன்னேன். முண்டோம். நான் அப்ப அவனை சொல்லலையா? இவங்கிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், உங்ககிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் இவங்கிட்ட சொல்லியிருக்கேன். மாஸ்டர் என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர். ஐயா ஐயா, யாரு உங்களுக்கு என்ன வேணும்? கரும்பாயிரம் ஏக்கிறாரா? நான் தான் கரும்பாயிரம். சுகர் கேன் 1000. போட போட புண்ணாக்கு, என்ன விளையாடுறியா? இந்தாமா, என் வீட்டுக்கு வந்து நீந்த விளையாடுற. நான் தான் கருப்பாயிரம். அதுக்கு எவ்வளவு ஏமாந்த வருவா? அவ கையில போய் சொல்லு,
கரும்பாயிரையா செக்கச்சேவையிலிருந்து சின்ன வயசு ராஜீவ் காந்தி மாதிரி இருப்பாராம். தெரிஞ்சுக்கோ, அம்மா சொல்லிக்கிறாங்க உன்னை பார்த்தா கறி முட்டை கணக்காக்குதே. டா, எனக்கு ஒரு காதோ ரெண்டு ரெண்டு தபா குத்திக்குது. என்னம்மா வார்த்தை தடிக்குது, மரியாதை பேசு. சி 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 சி, கையை கீழே போடுறான். என் வீட்டுக்காரனே நான் அப்படித்தான் பேசி நிறுத்தான். நீ என்ன பிஷாட்ட பேமானி, உன்னாண்டு எனக்கு என்ன பேச்சு? ஐயா வந்தா சொல்லு அனுபவம்மா அனுப்பிச்சு வச்சாங்கன்னு. என்ன சொன்னாங்க? அவங்களுக்கு கண் ஆபரேஷன் பண்ணி பார்வை வந்துருச்சுன்னு சொல்லு. பார்வை வந்துருச்சா? உனக்கு என்னடா சாக்காக்குது? சிச்சி, கையை கீழே போடு. ஐயா கேட்டா எம்மா சந்தோஷப்படுவாரு. என்னையா என்ன பாக்குறீங்க? ஐயா கிணத்துல எவ்வளவு ஆழம் இருக்கும்? அது இருக்கியா 30-40 அடி? எதுக்கியா கேக்குற? நான் தட்டுல பண்ணிக்க போறேன். அடப்பாவி, அப்புறம் எதுக்கியா கையில வாட்சி என் கிட்ட குடுக்கலாம்ல? நான் வாட்சி ஒரு சாப்ப போறேன். பூங்காற்று புதிதானது, புது வாழ்வு. என்னடா பொம்பளை முறைச்சு முறைச்சு பாத்துட்டு இருக்க? மூன்றாம் பெரிய கமலஹாசன் மாதிரி. கமலஹாசன்